பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, எங்கள் வாழ்வும் வழியுமாய் இருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை தியானத்தில் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச போகிற காரியத்தை கேட்கவும், நாங்கள் எல்லாருமாய் ஒருமித்து இவர்களை கூடி வரவும், நீர் செய்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை தியானத்தில் அன்பின் ஆண்டவர் எங்களோடு இடைபெற்று எங்களை கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன் நடக்கையில் கிருபை செய்ய வேண்டுமாய் நம்முடைய சபை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற அத்தனை அடியார்களையும் அடியனையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பு லட்சியமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதங்களில் பழுது கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை கேட்போம். யெகோவா சாலோம் சமாதானம் தருகிறீர்.
கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நர்மையான காலை வேளையில இந்த தியானத்துல கூட உங்களை பார்க்கும்படியாக, உங்களோடு கூட செய்தியை பதிவு செய்யும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடியனுக்குப்பான கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, ஒருவேளை இது இரண்டாவது அலை என்று சொல்லப்படுகிற இந்த கொரோனா தொற்று காலத்திலே அதிகமான பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட வாழ்கிற அநேக மக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கிற வார்த்தையாக மத்தேயு நற்செய்தி நூல் 28:20 நான் வாசிக்கிறேன். அதன் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அன்பான தேவ ஜனமே, இந்த அருமையான காலவேளையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு உலாவுகிறவராய் நம் மத்திலே பிரசன்னமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை யோவான் நற்செய்தி நூல் 1:26 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை திருமுழுக்கு யோவான் எடுத்து பதிவு செய்த ஒரு அருமையான வார்த்தை இந்த நாளை நான் நினைவுகிற விரும்புகின்றேன். நாம் அறியாத ஒருவை நடுவிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாது, எந்த ஒரு கஷ்டமான காரியங்களும் நம்மை அணுகாது என்பதை நான் இந்த பகுதியிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். சகல நாட்டும் நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லி சென்ற ஆண்டவர் இப்போது வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இந்த நாள் வரைக்கும் செயலாற்றிக் கொண்டிருப்பதை நினைத்து பார்த்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக இடங்களுக்கு பிரயாணமாய் போன காலங்கள் உண்டு, அநேக இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார். அப்படியே ஒரு சில இல்லங்களை நான் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி நூல் 2 திருவார்த்தை 1:11 வாசிக்கின்ற பொழுது ஒரு அறிந்த ஒரு பகுதி, திருமண காலங்களிலே வாசிக்கின்ற ஒரு திருமலை பகுதி. ஒரு காணாவூர் என்கின்ற வீட்டிற்கு அந்த வீடு கடந்து போன பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு செய்த முதல் அற்புதத்தை நாம் விவரமாக பார்த்திருக்கிறோம். இழுக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, பற்றாக்குறை ஏற்பட்ட சூழ்நிலை, குறைவற்ற நிலைமையில காணப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மையமா இருந்தபடியினால், அந்த பகுதியில் இருந்தபடியினால் அந்த குறையெல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்திற்குள் வருகிற போது குறையெல்லாம் காணாமல் போகும். ஆண்டவரை அழைப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் விசுவாசிகள் இயேசுவை அழைத்தார்கள், அங்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். இயேசுவை அழைத்தார்கள், மற்றவர்களும் அன்பின் ஆண்டவர்கள் அந்த இடத்த பகுதி முழுமையாய் ஒரு அற்புதத்தை காணும்படியாய், அநேகர் கண்டு கழிக்கும்படியாய், அநேக ருசியுள்ள திராட்சரசத்தை ருசிக்கும்படியாய் ஆண்டவர் பார்க்கிற அழகான முதல் அற்புதத்தை நான் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி நூல் 19:10 பார்க்கின்ற பொழுது அவர் தேடி சென்று அருமையான புள்ள சகை என்று சொல்லப்படுகிற ஒருவனை காணும்படியாய் ஒரு அருமையான பகுதியை பார்க்கிறோம். அவர் காட்டத்தை மரத்தின் அடையில் நின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் நிச்சயம் நினைத்திருப்பார்கள், இவர் என்ன காட்டத்தை மரத்தில் நிற்கிறாரே, இந்த மரத்துல கனி கிடையாது, இது ஒரு புல்லுள்ள மரமாச்சு, இதுக்கெல்லாம் நிற்கிறாரே என்று சொல்லி பார்த்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை அருகிலே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அந்த மரத்துல மறைந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை காண்கிறார், ஒரு மனித இனத்தை காண்கிறார். தனக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிற ஒருவனை கண்டு அவனை இறங்கி வர சொல்கிறார். அவன் தான் சகேயு. சகேயப்பட்ட மனிதனை கீழே இறங்கி செய்து அவனோடு கூட தங்கும்படியாய், அவனோடு கூட போதனை பாடம் பண்ணும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராய் இருக்கிறார். தேடி வந்து இங்கே பார்க்கிறோம், அவன் தேடி வந்து அவனை அண்ணாந்து பார்த்து சகேயுவை இறங்கி வா, நான் வீட்டில தங்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவன் தன்னை அறியாமலேயே தன் முழுமையாய் ஆண்டவரை பார்க்க விரும்பினபடியினால், வாஞ்சித்தபடினால், அவன் ஆண்டவரை கண்டு அறிந்து தன் காரியங்களை சொல்ல விரும்பினபடினால் அந்த உள்ளத்தை திறந்து அவன் சொன்னான், நான் என்னுடைய பாவங்களா மன்னிக்கும்படியாய், நான் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் நாளத்தினியாய் திரும்பி தருகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தபடினால் கர்த்தர் அங்கு அழகான வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். அழகான வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள கடந்து போகிறார், அங்க குறை எல்லாம் நிலவாக்கப்படுகிறது. இன்னொரு வீட்டுக்கு கடந்து வருகிறார், அங்க கட்டுகள் அழுக்கப்பட்டு, பாரத்தின் கட்டுகள் அழுக்கப்பட்டு, பாவத்தின் கட்டுகள் அழுக்கப்பட்டு, மன்னிப்பு வழங்கி இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அருமையான அந்த குடும்பத்தாருக்கு ஒரு விடுதலை நாளை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் சகல நாட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாளிலும் அது இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டவனா இருக்கின்றேன். ஒரு அழகான ஒரு கதையை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு தகப்பனார் தன் மகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர் சொன்னார் மகள்கிட்ட, மகளே நீ நீந்துகிற பொழுது உன்னுடைய எதற்கு பயப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன், நீ கலங்காத, நான் கூடவே இருப்பேன், ஆனால் நீ பெரிய காரியம் சாதிக்க வேண்டும், எனவே உன் கவனத்தை நீச்சலில் செலுத்தி ஒரு ஓரமாக என் வார்த்தையை மனதில் வைத்துக் கொள் என்று சொல்லி நீச்சல் கற்றுக் கொடுப்பார். அப்படி கடலை நீச்சல் கற்றுக் கொடுக்கும் போது வெகு தூரம் ஒரு நாள் அந்த பெண் மறந்து போனாலாம், காணாமல் போய்விட்டாலாம், தகப்பனார் அலண்டு போனார், பயந்து போனார், ஓடி போய் தன் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அவரை பார்த்தாராம், தேடி பார்க்கலாம் சொல்லி எல்லாரும் கடலுக்கு சென்று போனார்களாம். அப்படி செல்லுகின்ற பொழுது பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், தன் மகள் ஒரு இடத்துல பகுதியை நீந்து கொண்டிருந்தாராம். உடனே அந்த மகளை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்பி வந்தார்களாம். அப்பொழுது அருமையான மகளே, எப்படி இவ்வளவு தூரம் நீந்து வந்தாய், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு கஷ்டமா இல்லையா, உனக்கு கவலை இல்லையா, நீ பயப்படவே இல்லையா என்று கேட்டாராம். அப்போது அந்த மகள் சொன்னாலாம், மிக அழகா சொன்னாலாம், அப்பா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் இருந்தது, என் சிந்தனில் இருந்ததா அப்பா, என்ன சொன்னேன் சொன்னீங்களா, மகளே நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தை என்னோடு கூடந்தபடினா நான் பயப்படவில்லை என்று சொன்னாலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, சாதாரண தகப்பனா இருந்து அவர் சொன்ன காரியம் அந்த பகுதியில் அந்த அருமையான மகளுடைய உள்ளத்துல அதிகம் அதிகம் அதிகமாக இருந்தது என்பதை நான் பார்க்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாயின் அன்பை போல, ஒரு தகப்பனின் அன்பை போல நம்மோடு இணைகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த சகையின் வீட்டில் தங்குகிற போது ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், மீட்பை தருகிறவராய் இருக்கிறார். ஒரு நிலைக்கிற கேட்பாங்க, பிள்ளைங்க கேட்கும் போது, பாஸ்டர்ஸ் கேட்கும் போது, ரட்சிக்கப்படுகிறா பிரதர், ரட்சிக்கப்படுகிறா பிரதர் கேட்பாங்க. எதுல ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்தோ மீறலிருந்தோ நீ வெளியே வர வேண்டும், நீ கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவருடைய பாவமடைமை பெறுவாய் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வருகிற போது குறையெல்லாம் காணாமல் போகும். மூன்றாவதாக ஒரு அருமையான இடத்துக்குள்ள கடந்து போகிறார். லூக்கா நேற்று 8 வசனம் 53-56 வரைக்கும், அங்கே ஜப ஆலய தலைவர் என்ற ஒருவன் வந்து ஆண்டவரை தன் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார், நீ வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறான். அப்படி வருகிற சொல்கிற பொழுது கொஞ்ச நேரம் ஆண்டவர் காத்திருக்கிறார், அங்கே இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு பின்பாக வேலைக்கார வந்து போதைகளை தொந்தரவு பண்ண வேண்டாம், உன் மகள் மரித்து போனார் என்று சொல்கிற பொழுது இயேசுவானவர் திரும்பி பார்த்து அந்த ஜபாரத்தினர் திரும்பி பார்த்து அந்த எவரை திரும்பி பார்த்து சொல்கிறார் அழகான ஒரு வார்த்தை, பயப்படாதே விசுவாசமுள்ளவனாய். அன்பான தேவ ஜனமே, பயப்படாதீங்க, விசுவாசமுள்ள என்ற வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் மீண்டும் கடந்து போன பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் மீட்சி ஏற்படுகிறது. மறித்து போன ஒருவருக்கு அவர் சொல்கிறார் சிறுப்பெண்ணை எழுந்து என்று கூப்பிட்ட பொழுது அவள் எழுந்தார். மறித்து போனார் என்று மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறான் நாம், மறித்து போன வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம், என் வாழ்க்கையை முடிந்து போயிட்டது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நாம், நம்முடைய வாழ்க்கையை துளிர்விடவும் நம் வாழ்க்கையை புதுப்பிக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிறவராய் இருக்கிறார். சதா காலம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அது பொய்யான வார்த்தை அல்ல, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அதை உயிர்ப்பித்து நம்மை மீண்டும் வாழ வைக்கிற வார்த்தையாய் இருக்கிறபடினால் அங்கே சொல்கிற வார்த்தை அருமையான சிறுபெண்ணை எழுந்து என்று சொன்ன பொழுது அவள் எழுந்து உட்கார்ந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இருக்கிற மனிதனுக்கே காது கேட்க மாட்டேங்குது, நடக்கிற மனிதனுக்கு காது கேட்க மாட்டேங்குது, பார்க்கிற மனிதனுக்கு காது கேட்க மாட்டேங்குது, ஆனா இன்னைக்கு செத்து போன பிணத்துக்கு கூட அன்றைக்கு காது கேட்டு ஆண்டவர் வார்த்தையை உருவாக்கி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாலே அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தையை நம்புவோம் என்று சொன்னால், அந்த வார்த்தையை உறுதிபடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சதா காலங்களும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இந்த கொரோனா காலங்கள்ல நான் எப்படி வாழ்வேன், வெளியே போக முடியாத சூழ்நிலை, மாஸ்க் போட்டுக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை, மாத்திரை போட வேண்டிய சூழ்நிலை, ஊசி போட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்த போதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் விசுவாசிப்பாய் என்று சொன்னார். ஒன்று உனக்கு ஒரு தீங்கும் அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஒருவேளை சங்கீதத்தை மிக அழகாக சொல்லுவான். 23 சங்கீதத்துல 4 வசனம் சொல்லுகிறது, மரண இருளிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு தைரியமான வார்த்தை. நான் மரணம் கூட நடந்தாலும் சரி, நான் பொருளாதாரத்துக்கு போனாலும் சரி, நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, நான் கவலையில இருந்தாலும் சரி, நான் வாதத்துல இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படியாய் இன்னைக்கு சொல்லப்படுற வார்த்தை, உன் பயப்படாதே, திகழாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான வார்த்தை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் உங்களோடு கூட சதா காலம், நீ வாழ்கிற நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை நான் அழகாய், நேர்த்தியாய், சரியாய், செவ்வையாய் சேவை வாக்குத்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியினால், இன்றும் வாழ்கிறவராய் இருக்கிறபடியினால், நம்ம அவரை நம்பி விசுவாசித்து வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பொல்லாத காலம் வந்தாலும் சரி, நான் பயப்படேன் என்று சொல்லி ஒரு தானியலை போல, பயப்படாதபடிக்கு ஒரு சாத்ராக்கு மேற்சாத்து ஆபியத்து நேகோவை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்க ஆட்சி தேர்ச்சி அரவணைப்பாராக ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் குறைந்து போகாதபடிக்கு அப்பா தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிறீர்களா, அந்த விசுவாசத்தோடு கூட பயப்படாதபடிக்கு அன்பின் ஆண்டவரே, பயப்படாதபடிக்கு அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு முன்பாக பயப்படாதபடிக்கு அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு முன்பே பயந்து வாழ்கிற போது என் ஆண்டவர் என் காரியங்களை ஜெயமாய் முடியப்படுகிறவராக இருக்கிறபடி நாம் உங்களை நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான காலை விளக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரின் சகோதரியும் இந்த வேலையில திடப்படுத்த வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய், உங்களுடைய சமூக தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுமா செபிக்கிறோம். அன்பான நிர்வாகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அழகாக நடத்தி கொடுக்கிற எல்லா காரியங்களுக்காய் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. நீ கொடுக்கிற ஆலோசனை யோசனை ஆண்டவரே, அந்த வழியில் கடந்து போக கொடுத்துருக்கிற எல்லா விதமான ஞானத்துக்காய் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பின் ஆண்டவரே, நடக்கிற எல்லா ஊழியங்களையும் விசேஷமாய் இந்த தொலைநோக்கு நடத்துகிற ஊழியர்கள் எல்லாவற்றையும் நீ ஆசித்து கொடுக்கும்படியா உடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இன்னும் அதிகமான தூரம், ஒரு எலியாவை போல அப்பா நான் நடக்க விட தூரமா இருக்கிறபடியால், எழுந்து பலன் கொண்டு ஓடும்படியாய், உடைய வார்த்தையை உட்கொண்டு ஓடும்படியாய், எழுந்து பயன்படுத்த போற நாட்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசுத்தமான பிரசுத்தத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். நீரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதி மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாகவும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாலும் ஆற்றலும் தூயாவின் வேற்று பாதுகாப்பு பராமரிப்பு விசேஷமான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், இதை கண்டுபிடிக்க ஒவ்வொரு மக்களோடும் இன்றும் என்றும் எப்போதும் சதகதையை காப்பதாக. ஆமே. என் ஆத்மாவையை கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவையை கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல பகலும் மறவாதே. ஆமே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த மார்ச் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் போதகர்களுக்கான உபவாச கால போதகர்கள் கொடுகை ரெஸ்டரேஷன் ஆஃப் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் இன் த பிரசன்ட் சினாரியோ என்ற கருப்பொருளில் நமது பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்கள் தலைமையில் திருச்சியிலுள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூடுகையில் CSI திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் மாமறை திரு சந்திரசேகரன் அவர்களும், TELC திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு தானியல் ஜெயராஜ் அவர்களும், திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பால் தயாபரன் அவர்களும் சிறப்பு கருத்தாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூடுகையில் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையில் போதகர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நமது திருச்சபையின் உதவி தலைவர் அருட்திரு டி கிருபாரட்சணிய விஜயன் அவர்களுக்கும், அருட்திரு VV J குருநாதன் அவர்களுக்கும் பாராட்டு விழாவும் பிரிவு உபச்சார விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நமது திருச்சபையின் பேராயர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அனைத்து ஆயர் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் மெடிக்கல் மிஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் வேலூர் சிஎம்சி மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையேயான சிறப்பு சந்திப்பு மார்ச் 16 அன்று நடைபெற்றது. இச்சந்திப்பில் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்படாமல் விடுபட்ட ஸ்பான்சர்ஷிப்களை புதுப்பித்து மீண்டும் தொடர்வது மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபைக்கும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கும் இடையேயான உறவுகளை மறுசீரமைப்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் செயலாளர், மத்திய நிர்வாகி உள்ளிட்ட நமது திருச்சபையின் மெடிக்கல் மிஷன் டிபார்ட்மெண்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்முடைய டீக்கன்களும் உபதேசிமார்களும் கடந்த ஜனவரி 21, 22 ஆகிய தேதிகளிலே உளுந்தூர்பேட்டை திருச்சபையை சுற்றி இருக்கிற நம்முடைய கிராம திருச்சபைகளிலே அந்த மக்களை சந்தித்து ஒரு எழுப்புதலை உருவாக்கினார்கள். 2 நாளும் அங்கே அந்த பகுதிகளில் முகாமிட்டு மக்களுக்காக அவர் ஜெபிக்கவும் அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் அந்த 2 நாளையும் பயனுள்ள விதத்திலே செலவிட்டார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நடைபெற்ற திருப்பணிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போலவே பிப்ரவரி 10, 11 ஆகிய தேதிகளிலே நம்முடைய வைப்பூர் பெரும்பாக்கம் பகுதிகளிலே இந்த திருப்பணி தொடர்ந்து நடைபெற்றது. அநேக பழமையான கிராம திருச்சபைகள் கண்டெடுக்கப்பட்டு அங்கே திருப்பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இன்றைக்கு அங்கே வழிபாடுகள் கூட துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். UELCI, HIV and AIDS Desk மற்றும் LWF மூலமாக நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை வைப்பூர் குருசேகரத்தில் மார்ச் 19 அன்று இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் நமது திருச்சபை இறை மக்களும் வைப்பூர் பகுதி மக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் UELCI, HIV and AIDS Desk மற்றும் LWF மூலமாக போதகர்கள் மற்றும் இறை மக்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் மார்ச் 20 அன்று நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை வைப்பூர் குருசேகரத்தில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்விலும் இறை மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை கல்வராயர் மலை பகுதியில் உள்ள மிஷன் பணித்தளமான AK தண்டாவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நமது பேராயர் மற்றும் நிர்வாகிகளால் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்ட போதகர் இல்ல கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஆற்காடு லுத்திரன் திருச்சபை கல்வராயன் மலை கரியாலூர் பகுதிகளிலே நம்முடைய விவசாய பணியிலே ஏற்கனவே 600 உயர் ரக மாங்கன்றுகளை நாம் நட்டோம். இன்றைக்கு சுமார் 3000 பாக்கு மர கன்றுகளை அங்கே நாம் நட்டிருக்கிறோம். வேளை இவைகள் இன்னும் 5 ஆண்டுகளிலே திருச்சபைக்கு வருமானம் தரும் ஒரு பெரிய வளர்ச்சி பணியாக இருக்கும். அது நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். கடந்த 20ஆம் ஆண்டை இயர் ஆஃப் லேபர் என்று அறிவித்து அநேக திருப்பணிகளை இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் செய்தோம். அதிலே முத்தாய்ப்பாய் நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது இந்த ஆண்டு இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று 2021ஆம் ஆண்டை நாம் அறிவித்தோம். இந்த 21ஆம் ஆண்டிலே அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டு இன்றைக்கு புதுப்பொலிவோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக மறுசீரமைக்கப்பட்டு துவக்கப்பட்ட நமது விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை பிரிவு புதிதாக துவக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவும் துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் 4ஆம் பேராயர் மாமறை திரு ஜான் பிராங்க்ளின் ஐயர் அவர்களுக்கு நெல்லிக்குப்பம் திருச்சபையில் ஒரு நினைவு கல்வெட்டை ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் சார்பிலே நாம் பதித்திருக்கிறோம்.
நம்முடைய டிஎம் பங்களா பிஷப் பங்களாவிலே ஜப ஐக்கிய மையம் ப்ரேயர் ஃபெலோஷிப் சென்டர் என்கிற மையத்தை இன்றைய நாளிலே துவக்கி இருக்கிறோம். அது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் ஆற்காடு லூத்தரன் திருச்சபையிலிருந்து எல்லா இடங்களிலிருந்து தொலைபேசியின் வாயிலாக அங்கே நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கப்படும். அதற்கான தொலைபேசி எண்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் அங்கே வந்து திருச்சபையாய் தனி மனிதர்களாய் வந்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை இங்கே ஏறெடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்கிறது. பந்துட்டி குருசேகரத்திலே இந்த பழைய ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு புதிய ஜப மையம் துவக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு பேராயர் நிதியில் இருந்து நம்முடைய விருதாச்சலம் மருத்துவமனைக்கு மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் திருச்சபைக்கு கட்டுமான பணிக்கு, சிங்காரப்பேட்டை திருச்சபை கட்டுமான பணிக்கு, தொண்டமானத்தம் புதிய ஆலய கட்டுமான பணிக்கு, நம்முடைய நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஜப ஐக்கிய மையம் ஆகியவற்றுக்கு நம்முடைய பேராயர் நிதியிலிருந்து நாம் கொடைகளை வழங்கியிருக்கிறோம். நீங்கள் அளித்த காணிக்கைகள் இந்த திருப்பணிகளுக்கெல்லாம் பெரிதும் உதவியாயிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட திருப்பணிகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஜப தேவைகளை நாங்கள் வேண்டியிருக்கிறோம். உங்களுடைய பொருளாலும் நீங்கள் தாங்குங்கள். குறிப்பாக தசம பாகங்களால் இந்த திருப்பணியை தாங்கி இன்னும் அநேக வளர்ச்சி பணிகளை திருச்சபையில் செய்வதற்கு எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இறையாசி பெருகுவதாக. ஆமென்.